Good morning to all students. Now 7th standard, 2nd unit, poem, courage. First poem paathiruvom, unit la prose supplementary, after I teach you. Courage appadina dhairyam. So the poet name vandu Edgar Albert Guest abdingiradha vandu ezhudhikkaru. So Edgar Albert Guest 1881-1959 was a prolific England-born American poet who was the popular in the first half and 20th century. Very famous writer, ever became known as the people's poet. His poems often had an inspirational and optimistic view everyday life. Romba inspirational. மோட்டிவேஷனை கொடுக்குற மாதிரி தான் இவரோட போயம் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் பாரு கரேஜ்னா உங்களுக்கே தெரியும் தைரியம். லுக் தீஸ் ஃபீச்சர்ஸ் அவரோட அதோட பாரு. ஃபஸ்ட்டு என்ன பாரு, வின் பண்ணிக்கிறது ஹாப்பி மூமெண்ட் இருக்குது. அடுத்தது பாரு என்னமோ சேட் மூமெண்ட், வேறு ஏதோ சம்திங் தலைமையில் கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி. அடுத்தது பாரு ஸ்டொமக் பெயின், ஸோ அது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், இது ஹாப்பி மூமெண்ட்டு. இது பாரு ஒருத்தரை வந்து பிடிச்சிக்கிட்டு கோபத்தில் வந்துட்டு ரொம்ப அங்க்ரி, அதாவது கோபத்தமாக இருக்கிற மாதிரி. ஸோ இதில் ஒவ்வொரு பிக்சர்ஸுமே ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணுது, ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனை காட்டுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட்டு பாரு. வி வேர் ஸ்கேர்டு பட் அவர் ஃபியர் வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் அவர் கரேஜ். மலாலா, உங்களுக்கே தெரியும், அமைதிக்கான நோபல் பிரைஸை 2014 வந்து வாங்கினாங்க. இவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு. இதுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, சின்ன வயசாக இருந்துமே பெண்கள் குழந்தைங்களுக்காக வந்துட்டு அந்த கல்வி சம்மந்தப்பட்டது பெரிய அறக்கட்டளை ஆரம்பித்து பெரிய லெவலில் பண்ணாங்க. ஒரு தலிஃபான் ஒரு தீவிரவாதிக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது இவங்களை சுட்டுட்டாங்க. பட் இவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க உசுரை போரைச்சி வந்து மறுபடியும் வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்காக வந்து நிறைய வந்துட்டு அறக்கட்டளை பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக இன்னும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் கல்விக்கு ரொம்ப இது பண்ணார். ஸோ அதுக்காகவே 2014 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, அமெரிக்கான நோபல் பிரைஸ். வி வேர் ஸ்கேர்டு, நம்ம அச்சப்படுறோம். பட் அவர் ஃபியர், நம்ம பயம், வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் அவர் கரேஜ். நம்ம தைரியப்படுறோமில்ல, அதோட பெரிய வலிமையானதெல்லாம் கிடையாது, சரியா? தைரியத்தை விட பயம் வந்து கம்மி தான். ஐயோ பயமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட தைரியமாக நின்று பாரு, பயம் எல்லாமே அமுங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரு நெல்சன் மண்டேலா, 27 இயர்ஸ் வந்துட்டு தென்னாப்பிரிக்கா வந்துட்டு தன்னோட கருப்பினத்திற்காக வந்துட்டு சிறை செஞ்சவர், சிறை சென்றவர். இவரும் வந்துட்டு என்ன பாரத ரத்ன அவார்டுகளெலாம் வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவரும் வந்து பெரியால பக்கமாக இறந்துட்டார் அவர். இவரும் வந்து ஒரு தைரியமான மனிதர். என்ன கரேஜ், கரேஜஸ் பீப்புள் டூ நாட் ஃபியர் ஃபார் கிவிங் ஃபார் த சேக் ஆஃப் பீஸ். அதாவது ஒரு தைரியமான மனிதர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரையுமே வந்து மன்னிக்கு அஞ்சுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? So courageous people do not fear forgiving for the sake of peace. அடுத்தது பாரு ஆன்சுகி அப்படின்னு சொல்லுவோம். You should never let your fears prevent you from doing what do you know is right. சரி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய், சரியா? ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எதையுமே வந்து செய்யாமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன சரின்னு அதை தைரியமாக செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. யூ சுட் நெவர் லெட் யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவெண்ட் யூ ஃப்ரம் டூயிங் வாட் டு யூ நோ இஸ் ரைட் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது பாரு உங்களுக்கே தெரியும், மகாத்மா காந்தி. ஸ்ட்ரென்த் டஸ் நாட் கம் ஃப்ரம் வின்னிங். அதாவது ஒரு வலிமையாக இருக்கிறது ஜெயிப்பதால் தான் வர்றது கிடையாது. நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வலிமை அப்படிங்கிறது கிடையாது. யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த். அதாவது நீ எந்த அளவுக்கு போராடுறியோ அதுதான் வந்து உன்னை ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. வென் யூ கோ த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டிசைடு நாட் டு சரண்டர், தட் இஸ் ஸ்ட்ரென்த். அதாவது ரொம்ப ஃபீலாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது
ஐயோ அந்த ஃபீல்ட்லேயே முழுகக்கூடாது, ஒர்க் அப் ஆஃப்டர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, பயம் இருக்குந்தான், ஆனால் அதை விட தைரியத்தோடு வந்து ஏதோ பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. கரேஜியஸ் இஸ்இன்ட் எ பிரில்லியன்ட் டேஸ், கரேஜியஸ் பிரில்லியன்ட் டேஸ் என்னது, ஒரு தைரியம் வந்து ஒரு பிரில்லியன்ட் டேஸ்னா வந்து ஒரு கீற்றுன்னு சொல்லுவோம், ஒரு பிரகாசமான வந்து ஒரு இலை கீற்று மாதிரி. எ டேரிங் டீட் இன் எ மூமெண்ட்ஸ் ஃப்ளாஷ், அது எப்பவுமே வந்து நல்லா பளிச்சுட்டு மின்னல் மாதிரி பளிக்கும். சரியா, தைரியம் இஸ் இட் இஸ் இன்ட் இன்ஸ்டாண்டேனியஸ் திங்கிங், இன்ஸ்டாண்டேனியஸ்னால் ரொம்ப உடனே கூட ரொம்ப தைரியம் அப்படின்ட்டு அது உடனே கூட நடக்கிறதெல்லாம் கிடையாது. போன் ஆஃப் டெஸ்பயர் வித் எ சடன் ஸ்ப்ரிங், அது வந்து திடீர்னு வந்து ஒரு வர ஒரு வரப்பிரசாதம் தான் தைரியம். எப்பவுமே தைரியம் 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 இல்லை, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோன்னு டக்குன்னு வரணும் அந்த தைரியம். 50 பேர் இருக்கிற இடத்துல வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 49 பேருக்கு தெரியாமல் டக்குன்னு நீ கை தூக்குற பார்த்தியா, அந்த தைரியம். ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டாக ஒருத்தன் வந்து சொல்கிறான் பார்த்தியா, அதுதான் உண்மையான ஒரு தைரியம். இஸ் இன் தி கிரியேச்சர்ஸ் எ ஃப்ளிக்கர்டு ஹோப் ஆர் த ஃபைனல் டக் அட் இ ஸ்லிப்பிங் ரோப், பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன் தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். அதான் அந்த தைரியம் வந்துட்டு சம்திங் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும், ஆனால் அது எப்போ வரணும் அப்படின்னா ஓவராலாக ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு ஒரு ஃபால்ட் ஆனாலோ, ஸோ அந்த இடத்துல டக்குன்ட்டு வந்து நான் தான் இல்லை நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடிச்சு, அதுதான் உண்மையான ஒரு தைரியம். சரியா, கிரியேச்சர் ஃப்ளிக்கர்டு ஹோப், என்ன ஒரு மங்களா, ஃப்ளிக்கர்டுன்னா ரொம்ப மங்கள்னு சொல்லுவான். சரியா, அது வந்து ஒரு கிரியேச்சர், ஒரு படைப்பெல்லாம் கிடையாது. த ஃபைனல் டக் அட் த ஸ்லீப்பிங் ரோப், அது வந்து ஃபைனலாக வந்துட்டு ஒரு கயிற்றை வந்து பிடிச்சிட்டு வா வான்னு சொல்லும்போது கடைசியாக நழுவும் பார்த்தியா, அது வந்து ஒரு பெரிய ஒரு கயிறு துண்டும் எல்லாம் கிடையாது. பட் இஸ் இன்ட் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன், அது வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழ்ந்து இருக்கிற அதுதான் வந்து நம்ம கரேஜ் தைரியம்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான், எப்பவுமே வந்து ஒரு திட்டத்தை வந்து நம்மளுடைய மனசு வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். கரேஜஸ் இஸ் நாட் அ லாஸ்ட் ரிசோர்ட், அது வந்து என்னது லாஸ்ட் ரிசோர்ட்னா வந்து ஒரு வழி, கடைசியான ஒரு வழி இல்லை. இன் த ஒர்க் ஆஃப் த லைஃப் ஆஃப் த கேம் ஆஃப் ஸ்போர்ட், அது வந்து ஒரு வாழ்க்கையாகட்டும் விளையாட்டாக ஆகட்டும். இஸ் இன் டு திங்க் தட் எ மேன் கேன் கால் அட் சம் ஃபியூச்சர் டைம் வென்ஸ் ஹீஸ் ஆப் டு ஃபால், அதாவது என்னது ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பொருள் கிடையாது, பின்னால் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்ட்டு ஒரு பொருள் கிடையாது கரேஜ். சரியா, அது ஒரு வாழ்க்கையாகட்டும் ஒரு விளையாட்டாகட்டும் அது வந்து ஒரு பொருள் கிடையாது டப்புன்னு அழைக்கிறதுக்கு. இஃப் ஹி ஹேஸ் இன்ட் இட் நவ் ஹி வில் ஹாவ் இட் நாட், வென் த ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட் அண்ட் த பேஸ் இஸ் ஹாட், ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் எ டிஸ்டன்ட் கோல் மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் கரேஜ் வித் இன் ஹிஸ் சோல். அதாவது என்றைக்குமே ஒரு லாங்கு ஒரு கோலை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன், டிஸ்டன்ட் கோல் வந்து அடையணும்னு நினைக்கிறவன் மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் கரேஜ் வித் இன் ஹிஸ் சோல், அவனோட மனசில் அவனோட ஆத்மாவிலேயே கண்டிப்பாக கலந்துருக்கும் தைரியங்கிறது கலந்துருக்கும். ஓகேவா, இந்த தைரியம் எங்கிருந்து இருந்தது, அவங்க அப்பா கிட்ட இருந்தது. இந்த தைரியம் எங்கிருந்து இருந்தது, அவங்க தாத்தா கிட்ட இருந்தது. ஸோ அமைதியாகவே இருக்கிறத விட கண்டிப்பாக எந்த இடத்துல வந்து நம்ம குரல் வந்து கண்டிப்பாக எழுப்பணும். ஸோ அமைதியாகவே இருக்கிறத விட தைரியத்தை வந்து வளர்த்திக்கணும். ஸோ சம்திங் வாட் எவர் எனி இன்சிடென்ட் நடக்கும் பொழுது வந்து தப்பு அப்படிங்கும் பொழுது டக்குன்னு தட்டி கேட்கணும், அந்த தைரியம் அந்த எஃபோர்ட்டு. ஓகேவா, உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சார்னு டக்குன்னு முதல்ல வந்து பிறந்த 30 பேருக்கு இடத்துல முதலாக எதிர்க்கிற மாதிரி, அதுதான் உண்மையான ஒரு தைரியம். ஓகேவா, அது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா. கரேஜ் இஸ் இன் டாஸ்லிங் லைட்டு, அது வந்து ஒரு பெரிய கரேஜ் வந்து ஒரு திகைப்பூட்ட லைட்டெல்லாம் கிடையாது. தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட், அது வந்துட்டு எ ஃப்ளாஷ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட் இஸ் ஸ்லோ அன்வேவரிங் இன்ஹரண்ட் ட்ரைட், இது வந்து என்னது ஒரு ஒரு பண்பு, ஒரு பண்புன்னு சொல்லுவோம். சரியா, இஸ் இன்ட் பார்ட் ஆஃப் எ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் அண்ட் ப்ளூ, இஸ் இன்ட் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ,
The brave man never is freed of it. He has it when there is no need of it. அதாவது எப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் இட் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ. அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் ஒருத்தன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு ஒரு வீர மனிதனாக இருக்கட்டும், யார் எ பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரேட் ஆஃப் இட். ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு பிரேவ் மேனாக இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து தைரியம் இருந்தனால தான் அவன் வந்துட்டு ஒரு தைரியமான மனிதனாக வந்து சம் சொசைட்டியில் வந்து சொல்லப்படுறான். சரியா? அது தேவைட்டு வேன் தேர் இஸ் நோ நீடிட்டு. எல்லா டைமுமே அந்த தேவை வந்து தைரியம் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஓகேவா? சம்திங் எதையாவது வந்துட்டு மைனஸாக இருக்கும் பொழுது அந்த ஹார்ட் ஒர்க் மேன் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தைரியமான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியில் ஒரு ஃபேமஸாக ஆகிறான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தைரியமான மனிதன். இப்போ மலலாவெலாம் நினச்சிருந்தா அப்படியே வந்து படுத்திருக்கலாம், அல்லது 10 to 11 நானும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி இருந்திருக்கலாம். பட் ஆனால் மலலா அப்படி நினைக்கல. சம்திங் ஸ்பெஷல். நெல்சன் மண்டேலா 27 வந்து சிறையில் இருக்கிறாரு. அவர் தைரியம் கண்டிப்பாக வந்து தன்னோட இனத்துக்காக வந்து போராடி சுதந்திரம் கிடைக்கணும், கருப்பினத்தவருக்கும் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி நினச்சிருந்தா ஆஃப்டர் 1920 வந்தார். 1920 அப்புறமேட்டு தன்னோட 1947 தான் சுதந்திரம் கிடைச்சது. ஒரே ஒரு ஆள் தான், அவரால் எல்லாருமே வந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லவில்லை. பட் ஆனால் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் நினச்சிருந்தா அட போங்கடா அப்படின்னு விட்டுருந்தா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. சம்திங் எஃபோர்ட் எடுத்தாரு, கரேஜ், அந்த தைரியம். சரியா? அந்த தைரியம் இருக்கனால தான் வந்து நமக்கு வந்து வின் கிடைச்சது. கரேஜ் வாஸ் நெவர் டிசைனட் ஃபார் ஷோ. கரேஜ் வந்துட்டு அந்த ஷோ பண்ணுறோம்ல காட்சி, ஒரு காட்சி பொருளும் கிடையாது. ஹீ சீம் டு திங்க் தட் கேன் கம் அண்ட் கோ. அது வந்து ஒரு பொருளும் கிடையாது. ஹீ சீம் டு ரிட்டர்ன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட்டு. அது வந்து என்னது, வெற்றிலையும் எழுதியிருக்கோம் தோல்வியிலையும் எழுதியிருக்கோம். டிஃபீட் அண்டு வெற்றி. அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட். ஒவ்வொரு மனுஷனுமே வந்து எவ்ரி ட்ரையல் மேன் அண்டு சந்திக்கும் போதெல்லாமே கண்டிப்பாக தைரியமே இருக்கும். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். அது வந்து என்னோட நேரங்களில், காலங்களில், வருடங்களில் அது வந்து கலந்திருக்கும். பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிகைண்ட் ஹிஸ் டியர்ஸ். சிரிப்பில் இருக்கும், கண்ணீர்லையும் இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து அது கலந்திருக்கும். கரேஜ் இஸ் மோர் தேன் எ டேரிங் டீடு, இட்ஸ் எ பிரீத் ஆஃப் லைஃப் அண்ட் எ ஸ்ட்ராங் மேன் கிரீடு. தைரியம் வந்துட்டு ஒரு வீர செயல் மாதிரி இருக்க இருக்க இன்னும் மேம்படுத்திக்கிட்டே போகும். சரியா? அது வந்து இஸ் இன்ட் எ பிரீத் ஆஃப் லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கையோட சுவாசம். ஸ்ட்ராங் மேன் கிரீடு, இந்த வலிமையான மனுஷன் பார்த்தியா, அதனோட ஒரு வலிமையான மனுஷனோட நம்பிக்கை தான் தைரியம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஓகேவா? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகே, உனக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்துட்டு இமேஜில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஒரு டைம் ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.